நேற்றைய கல்வி மனப்பாட கல்வி கல்வியை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி கொண்டிருக்கிறது எங்களோட சமூக ஊடகம். இரண்டு வருடமா கோவிட் தொற்று, இங்க பசங்க ஆன்லைன்ல தாங்க படிச்சாங்க, நல்ல ரிசல்ட் வாங்கினாங்க. நேர்ல முக்கி முக்கி கிளாஸ் எடுத்தேன், நிறைய பேர் ஃபெயில் போவாங்க, ஆனா என்னோட கோர்ஸ்ல ஆன்லைன்ல எக்ஸாம் எழுதி நிறைய பேர் பாஸ் பண்ணாங்க. இதை மறக்கவே முடியாது. எங்க ஆப்ல அதெல்லாம் பண்ண முடியாதுங்க, எம் போட்டு அனுப்பிடுவாங்க. தேடினேன் தந்தது கூகுள் சர்ச், நாடினேன் வந்தது ஆன்லைன் ஷாப்பிங், வாசலில் வந்தது டோர் டெலிவரி, வாழவா என்றது மேட்ரிமோனி. சந்தேகம் வாழ்க்கை நல்லா அமைஞ்சா சரிதான். நடுவர் அவர்களே, எனக்கும் மேட்ரிமோனியில பார்த்துதான் கல்யாணம் பண்ணாங்க, நானும் என் வீட்டுக்காரர் சந்தோஷமா இருக்கோம். உனக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எதை உங்கள் விரல் முன்மொழிகிறதோ அதையே தான் கூகுள் வழிமொழிகிறது. நீங்க ஏன் தேடுறீங்க தப்பானத? இந்த ஃபில்டர்லாம் கவி பாரதி பேசினாங்க, ஏதோ ஃபில்டர்லாம் யூஸ் பண்ணி ப்ரொஃபைல் போட்டோவெல்லாம் வைக்கிறீங்க. ப்ரொஃபைல யாருமா உங்க போட்டோ வைக்க சொன்னது? வைக்காம சும்மாவே இருக்கலாம்ல. நம்ம கிட்ட எந்த விஷயங்கள்ல ஒற்றுமை இல்லையோங்க, இந்த வாட்ஸ்அப் குரூப் அப்படிங்கிற விஷயத்துல ஒற்றுமை இருக்கு. எங்க காலேஜ்ல மீட்டிங்னாலும் வாட்ஸ்அப்ல தான் வரும், எனி சர்க்குலர்னாலும் வாட்ஸ்அப்ல தான் வரும், அதை செஞ்சு முடிக்கலன்னா ரிமைண்டரும் வாட்ஸ்அப்ல தான் வரும். நான் எப்படிங்க அதை சிறைன்னு நான் பேசுவேன்? அடுத்தது பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப் குரூப்ல வேலை பார்க்கறவங்களுக்கு ஒரு குரூப், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு குரூப்பு, அப்பா வீட்டுக்கு சொந்தத்துக்கு ஒரு குரூப்பு, அம்மா வீட்டு சொந்தத்துக்கு ஒரு குரூப்பு, வீட்டுக்கார ஒரு சொந்தத்துக்கு குரூப்பு. அம்மா சைடு குரூப்பில் மட்டும் எப்பயுமே அதிகமாக மெசேஜ் வந்துட்டே இருக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, குறை அங்கே மட்டும் தான் பேச முடியும். என் வீட்டுக்காரர் இப்படி பண்ணிட்டாரு, என் அத்தனார் இப்படி பண்ணிட்டாரு, குறை குறையாக பேச முடியும் சரிங்களா. அதையெல்லாம் தாண்டி நம்மளால ஒருத்தன் பொம்பளை பிள்ளைங்களா சேர்த்து குரூப் வச்சுருந்தான். என்னடா இவன் பொம்பளை பிள்ளைங்களா சேர்த்து குரூப் வச்சுருக்கானே, என்னன்னு தெரிலனா பேரை வச்சுருக்கான் பழைய காதலர்கள் காதலிகள் அப்படின்ட்டு. ஓல்டு லவர்ஸ்க்கே குரூப் வச்சு அவன் சாட் பண்ணிட்டு இருந்திருக்கான். நானும் புதுசா இருக்கேம்மா. மதிப்பிற்குரிய தமிழையாவும் டேலண்ட் ஷியா சென்றோம் மதுரைக்கு, பிள்ளைகளை கூட்டிட்டு போயிருந்தோம். ஐயோ தெரியணும்ல, அதுக்கு இப்படிதான் போடுவாங்க, நம்ம தான் பேசும்போது போட்டு. நான் போய் நின்னா குரல் மட்டும் வருது, ஆளை காணோம் அப்படின்னு ஏற்றி விட்டுருவாங்க எங்களையும். அப்படிதான் அதுக்கு மைக்க ஏத்தணுமே, அந்த பிள்ளையே வெக்கமா இருக்கு வேற. ப்ரோ அந்த அந்த பாக்ஸ் இருக்குல, அது மைக்க வெச்சுக்கோ. போதும் போதும் நான் பேசிட்டு இறங்கற போக அப்படி. கூகுள் இருக்குலங்க, எந்த விஷயத்தை கேட்டாலும் உடனடியா பதில் சொல்லும் சரிங்களா. ஆனா ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் பதிலே சொல்லாது. புரிஞ்சு, நிறைய பேரு வரன்லாம் பாத்துட்டு இருப்பீங்க, என் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் வீடு எங்க இருக்கு, என் ஃபியூச்சர் ஒய்ஃப் எங்க இருக்கு அப்படிங்கிற அந்த கேள்வியை தவிர மற்ற எல்லாத்துக்கும் சரியா பதில் சொல்லுங்க. கூகுள் எத்தனை தடவை கேட்டாலும் சொல்லும் சரிங்களா, எத்தனை ஆயிரம் முறை கேட்டாலும் சொல்லும், திரும்ப திரும்ப கேட்டாலும் சொல்லும் சரிங்களா. அதே மாதிரி நிறைய பேர் ஃபோன் யூஸ் பண்றீங்க, வீட்டில் குழந்தைங்களா இருக்கும், குழந்தைங்க கையில ஃபோன் வந்து கண்டிப்பா இப்போ கொடுத்ததா ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷன். எத்தனை ஃபோன்ல பேரண்டல் கண்ட்ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா? அதை போட்டுருங்க, எந்த ஆப்பையும் டவுன்லோட் பண்ண முடியாது. கண்ட்ரோல் நம்ம கையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எதுவுமே உலகத்தில் சாத்தியம் சரிங்களா. கோவிட் பெருந்தொற்றில் என்னோட வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 சொந்தக்காரங்க வந்துட்டாங்க. அவங்க வந்த நேரம் ரொம்ப லாக்டவுன், எங்கேயும் போக முடியாது, 50 நாள் என் வீட்டிலே இருந்துட்டாங்க. ஸோ சாப்பாடு ஒரு 5 நாளைக்கு யோசிச்சு ஏதோ செஞ்சு கொடுத்துட்டாங்க. 6வது நாள் காலையில் சமையல் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல, இருக்கவே இருக்கு யூடியூப். சமைக்க தெரியாத பிள்ளைங்களுக்கு அம்மா யூடியூப் தாங்க இப்போதைக்கு. அதே தனியாக இருக்கிற பேச்சுலருக்கு யூடியூப் தான் அம்மா, இல்லைன்னு மறக்கவே முடியாது சரிங்களா. அடுத்ததா, முன்னொரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போனோன்னா வெளிநாட்டிலேருந்து தொடர்பு கொள்வது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போல்லாம் ஃபோன் இறங்கினோடனே ஒய்ஃபைல கனெக்ட் ஆகுறாரு, ஒய்ஃபுக்கு கனெக்ட் ஆகுது. இப்போல்லாம் ஒய்ஃப் கூட கனெக்ட் ஆகலாம், ஒய்ஃபை இல்லாமல் முடியாதுங்க. அந்த மாதிரி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் எப்படி அதை சிறைன்னு பேசுவேன்?
உங்க மூணு பேருக்கும் ஒரு கேள்வி. நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்றீங்களா? ஃபோன் யூஸ் பண்றீங்களா? யூஸ் பண்றீங்க. எல்லாமே புரிஞ்சு டிபார்ட்மெண்ட்ல கேட்டுக்கறலாமா? அப்பறம் அடடா இங்க சண்டை போறவே இல்ல. இப்ப சண்டை தீக்கதே நேரம் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன் உங்க ரெண்டு பேருக்கும். அதுக்கு அப்புறம் ஒரு ஒரே ஒரு பையன் இருப்பான், அவனை நல்லா படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பியிருப்பாங்க. வாரத்தில் ஒரு நாள் தான் அந்த பையன் ஃபோன் பண்ண முடியும். ஃபோன் பண்ணுறப்ப அந்த அம்மா அந்த வாரத்தோட கடைசி நாளுக்காக காத்துட்டே இருப்பா, என் பையன் 6 மணி ஆனால் ஃபோன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் கால் வந்தோடனே அவன் அடைகிற மகிழ்ச்சிக்கு ஒரு அளவே போட முடியாதுங்க, ஒரு ஃபுல் ஸ்டாப் எண்டு கார்டே போட முடியாதுங்க. வச்சோனே, என்னப்பா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, ஏன்பா இழைச்சி போயிட்டா, அவன் நல்லா தான் இருப்பான். இருந்தாலும் அம்மாவுக்கு ஒரு ஏக்கம், இப்படி நம்மளோட உறவுகளை சிதறாமல் சேர்த்து வைத்துக் கொண்டிருப்பது இந்த சமூக ஊடகம் தாங்க. கவி பாரதி பேசும்போது சொன்னாங்க, புக்கை லைப்ரரி தேடி போய் படிங்க அப்படின்னு. எனக்கு ஸ்கூல்ல படிக்கும் போது இந்த 96 மலர்கள், 64 ஆயக்கலைகள்லாம் சொல்லி கொடுத்தாங்க. பேரு மட்டும்தான் தெரியும், அந்த பூவெல்லாம் எப்படி இருக்குன்னு சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. ஆனா எங்க பிள்ளைங்க கலைக்கூடத்துல வச்சிருக்காங்க, போய் பாருங்க. அவங்க கூகுள் உதவி இல்லாமே வச்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்லவே முடியாது, சரிங்களா? அடுத்தது இபுக் சிஸ்டம், அதை யூஸ் பண்ணுங்க. அந்த இபுக் சிஸ்டத்தை யூஸ் பண்ணா அப்படின்னா, ஒரு பிரிண்ட், ஒரு புக்கு பிரிண்ட் ஆகணும், ஒரு எடிஷன் பண்ணணும்னா நிறைய மரங்களை நாம் சாகடித்து கொண்டு இருக்கிறோம். அதை நிப்பாட்டலாம் இபுக் சிஸ்டம் மூலமா. எந்த புக்குனால விரல் நுனியில என்னால தட்டி கொண்டு வர முடியுது அப்படின்னா, அதை நான் ப்ராப்பரா யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கேன்னு அர்த்தம். எதிரணியில உட்கார்ந்து இருக்கவங்களா சாப்பிட தெரியவில்லை என்பதற்காக சாப்பாடை தடை செய்து வாதம் போட வந்திருக்கிறார்கள். ஒரு காலத்தில் மெரினா என்றாலே மோசமான அடையாளமாக இருந்தது, இன்று புரட்சியின் அடையாளமாக மாற்றி இருக்கிறது சமூக ஊடகம் மட்டும்தான். நிறைவாக எல்லாருமே வழியடிச்சதுதான் நிறைவாக. கடலில் போய் மீன் பிடிக்க வேண்டும் என்றால் வலை தேவை, கல்லூரி போய் படிக்கணும்னா வலை பின்னல் தேவை, ஆப்ரேஷன் செய்யும் டாக்டருக்கோ அப்டேட் தேவை, அடுப்பங்கரையில் இருக்கும் என் அம்மாவிற்கோ யூடியூப் தேவை, முகவரி தெரியாமல் இருக்கும் போது கூகுள் மேப் தேவை, நண்பர்களுக்கு ஃபேஸ்புக் தேவை, இறுதியாக நிறை சமூக ஊடகங்களில் நிறைகள் நிறைந்து கிடக்கிறது, நிறைகளை மட்டும் பார்த்து பழகுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகாக பேசினாங்க. அதை பேசிக்கிட்டு இருக்கும்போதே லோகு மேலே உள்ள கோபத்தில் திரும்பி வர சண்டை வர போட்டாங்க. இருந்தாலும் லோகு அந்த கோபத்தோடு வராரு. பட்டிமன்றம்னு அப்படி தான் இருக்கு, நிறைய கேள்விகள் கேட்பாங்க, அந்த கேள்விகளுக்கு பதிலும் சொல்லணும். அதுக்கு அந்த திறமை வேணும்ல. அதனால் என்னமோ ஒரு கேள்வி கேட்பாங்க அப்படின்ற அந்த இதோடு தான் இருப்பாங்க. இப்போ நான் தான் பட்டிமன்றத்தில் ஒரு 15 வருஷம் மாதிரி அணியில் போயிட்டு தான் இருக்கும், இப்பவும் போயிட்டு தான் இருக்கும். ஆனால் எதிரில் இருக்கிறவங்க என்னையெல்லாம் கேள்வி கேட்பாங்க, நானும் இன்னைய வரைக்கும் ஒரு கேள்வி கூட பதில் சொன்னதே கிடையாது. கல்யாணம் ஆகி 10 வருஷத்துல என் வீட்டுக்காரர் கேட்ட கேள்விக்கு ஒரு கேள்வி கூட பதில் சொல்ல, எதிரில் கேட்கறதுக்கு என்ன நான் பதில் சொல்றது, இன்னைய வரைக்கும் நான் பதில் சொன்னதே கிடையாது. ஆனாலும் ரொம்ப நல்லவங்க, நீங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் வந்து அவங்க பதில் சொல்ல போறாங்க. அதில் வந்து சொந்த பந்தம்லாம் கொரோனா நேரத்தில் வந்துச்சு அப்படின்னா, அதில் 5 நாள் நான் போனா போதுன்னு சமைச்சிட்டேன், அப்புறம் தான் ஒன்றும் முடியலை. கொரோனா நேரத்தில் பொதுவாக பெண்களுக்கு எது மிகப்பெரிய மகிழ்ச்சி தெரியுமா? பெரிய டிகிரி கிடச்சி வேலைக்கு போகிறத விட இன்னைக்கு சமைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி பாருங்க, அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. நல்ல சொந்த பந்தம்லாம் வீட்டுக்கு வந்தால் இப்படி தான் இருக்கும். அதில் ஒரு பாட்டு கூட, சினிமா பாட்டு, காதல் பாட்டு தான், சொந்தம் பந்தம் என்னை தாலாட்டும் தருணம், சொந்தம் சொந்தம் என்னை சீராட்ட வரணும், அள்ளிக்கொண்ட பந்தம் பேரு சொல்லடி, எனக்கு சொல்லடி.